Hello friends, welcome back to Madhu Crafiti. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ப்ரொஜெக்டர். அதாவது நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மது கிராஃப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கார்ட்போர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூஸ் போன பல்பை வந்து உள்ளார இருக்க ஃபிலமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சாச்சு, க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அடல்கிட்ட ஹெல்ப் கேட்டு பண்ணுங்கள், இல்லைனா மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த பல்போடைய மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். எக்ஸாக்ட் சைஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அளவுக்கு அந்த பல்ப் வந்து, இந்த ஃபியூஸ் போன பல்ப் வந்து உள்ளார நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சைஸ் தான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு, இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு, நல்லா அந்த கரெக்டாக அட்டாச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க வாட்டரே ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் வேறு ஏதாவது வாட்டர், க்ளீன் வாட்டர் அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரிங்கிங்க்கு எந்த வாட்டர் யூஸ் பண்ணிங்களோ அந்த வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பாட்டமை வந்து ஒட்டிடுங்க. ஏன்னா வந்து நம்ம சில டைம் வந்து ஷூ பாக்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, அடியில் இருக்கிறது பேத்து போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கவர் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்மளுடைய பல்பில் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த மெட்டலுக்கு போகாமல் அந்த வெர்லியும் அந்த எல்இடி பல்ப் வரலையும் வாட்டர் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் கன்கம் யூஸ் பண்ணி அதை சீல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வாட்டர் வந்து வெளில ஸ்பெல் அவுட் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக ப்ரொஜெக்டரில் பார்த்தோம்னா ஒயிட் ஸ்க்ரீன் அதெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ இதில் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ4 ஷீட். இதுக்கு வந்து நான் சின்ன ஸ்க்ரீன் போதும் அப்படின்றனால 6 ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெரிய நிறைய ஏ4 ஷீட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாற்றிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ மாற்றியாச்சு, இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து அந்த பல்பை வந்து நம்ம உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்கு கன்கம் வச்சு ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ நான் டேப் வச்சு ஒட்டிட்டேன். உங்கள் கன்கம் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். டேப்பு பெட்டருன்றனால நான் ஒட்டிக்கிட்டேன். அடுத்தது வந்து ரெண்டு பாட்டில் கேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாட்டில் கேப்ஸில் வந்து சைடு கார்னர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேஷனை ஆஃப் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட் சைடில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம அந்த பல்ப் வழியாக பார்க்கும் போது ப்ரொஜெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ண தான் நம்மளுக்கு விஷுவலிட்டி கிளியராக தெரியும். ஸோ அதை ரொம்ப க்ளோஸராக வச்சோன்னா ஓரளவுக்கு விஷுவல் வந்து சூப்பராக தெரியும். ஸோ இது வந்து நான் கேமராவில் எடுக்காமல் ஃபோனில் எடுத்ததுனால உங்களுக்கு அவ்வளவோ தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பட் ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு செம்ம ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.